முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம். என்று நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி திருச்சி, இந்த காலேஜ் பற்றிய டீட்டெயில் தான். முக்கியமாக இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, உங்களுக்கு அந்த கோர்ஸ்க்கு எப்படி வந்து அட்மிஷன் வந்து வாங்கலாம். இது வந்து பார்த்தா ஒரு லா காலேஜ் தான், உங்களுக்கு நேஷனல் லெவல் லா காலேஜ், உங்களுக்கு தமிழ்நாட்டில் திருச்சியில் வந்து லொக்கேட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், யூஜியில் பிஜியில், பட் எல்லாமே வந்து லா கோர்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ யூஜியில் பிஜியில் என்ன மாதிரியான லா கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், அந்த கோர்ஸுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிள், ப்ளஸ் அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, முக்கியமாக என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அப்படிங்கிற மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தா லா காலேஜில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேத்துக்கு தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி திருச்சியில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது ப்ளஸ் அட்மிஷன் ப்ராசஸ் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி, அதாவது இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா என்எல்யூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா திருச்சியில் வந்து பார்த்தோம்னா இந்த காலேஜ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு, அதாவது நேஷனல் லா யூனிவர்சிட்டி நிறைய இடத்துல இருக்குது உங்களுக்கு. தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா திருச்சியில் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பொறுத்த வரையும் பார்த்தா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண நேஷனல் லா யூனிவர்சிட்டி எது அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சியில் இருக்க இந்த காலேஜ் தான் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு நேஷனல் லா காலேஜ் தமிழ்நாட்டில் வந்து ஓப்பன் பண்ணது. எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் வந்து பார்த்தா 2012 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா யூஜிசி அப்ரூவோட ரன் ஆகிற காலேஜ் தான். அது மட்டும் இல்லாமல் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவில் வந்து இந்த காலேஜ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட்லி லா காலேஜ் அப்படின்னு எடுத்தாவே கண்டிப்பாக பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவில் தான் வந்து ரன் ஆகும் உங்களுக்கு. இந்த காலேஜும் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தா யூஜி பிஜி வந்து லா ரெலவெண்ட்டான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி லா காலேஜ் அப்படின்னு எடுத்தால் டிஃப்ரெண்ட்டாக வேறு கோர்ஸ் எதுவுமே இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதிலே முக்கியமாக வந்து இந்த பிஜி கோர்ஸ் பொறுத்தவரையும், அதாவது மாஸ்டர்ஸ் ஆஃப் லா பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீமில் வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா யூஜி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்டெகிரேட்டட் லா கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்டெகிரேட்டட் லா கோர்ஸ் பொறுத்தவரையும் பிஏ ப்ளஸ் எல்எல்பி அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிகாம் ப்ளஸ் எல்எல்பி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. லா கோர்ஸ் பொறுத்தவரை ரெண்டு மெத்தட் வந்து நீங்கள் படிக்கலாம். ஒன்று டேரெக்டாக ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிக்கலாம். அப்படி இல்லை வந்து பார்த்தோம்னா ஏதாவது யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு, அது எந்த யூஜியாக வேணாலும் இருக்கலாம், யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் கூட படிக்கலாம். இது வந்து பார்த்தா உங்கள் ஆப்ஷன் பேஸில் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைவ் இயர்ஸ்க்கான கோர்ஸும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டேரெக்டாக படிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு த்ரீ இயர்ஸ்க்கான எல்எல்பி கோர்ஸும் வந்து நீங்கள் படிக்கலாம். உங்கள் ஆப்ஷன் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த காலேஜில் வந்து பார்த்தா உங்களுக்கு இன்டெகிரேட்டட் கோர்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது, த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் வந்து இல்லை உங்களுக்கு. மேபி ஃபியூச்சரில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ வந்து பார்த்தா பிஏ ப்ளஸ் எல்எல்பி, அது மட்டும் இல்லாமல் பிகாம் ப்ளஸ் எல்எல்பி தான் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்தவரையும் என்ன மாதிரி எலிஜிபிள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸில் என்ன குரூப் எடுத்தாலும் எடுத்துருக்கலாம், ஆர்ட்ஸ் காமர்ஸ் சயின்ஸ் எது வேணாலும் எடுத்துருக்கலாம், ப்ளஸ் ஒரு 45% மேலே வச்சிருக்கணும். சப்போஸ் உங்களோட கேட்டகரி பொறுத்து இன்னும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அதாவது இந்த 45% விட கம்மியாக வாங்கியிருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு ஒரு சில கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எழுத வேண்டிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தா CLAT காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படிம்பாங்க. இது நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் உங்களுக்கு. முக்கியமாக லா காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னா இந்த எக்ஸாமோட பேசிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படி எக்ஸாம் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆர்ட்ஸ் காமர்ஸ் இல்லை சயின்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம், ப்ளஸ் ஒரு 45% மேலே எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள். உங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டட் கோர்ஸ் பொறுத்தவரை பிஏ ப்ளஸ் எல்எல்பி அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிகாம் ப்ளஸ் எல்எல்பி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த காலேஜில் வந்து பார்த்தோம்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி பொறுத்தவரையும் பார்த்தா எல்எல்எம் கோர்ஸ் வந்து இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் மூணு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீமில் வந்து கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஜி வந்து பார்த்தா ஒன்று ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டட் லா கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும், அப்படி இல்லைனா த்ரீ இயர்ஸ்க்கான எல்எல்பி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அப்போ தான் எல்எல்எம் கோர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா CLATலேருந்து பிஜிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தனியாக வைக்கிறாங்க. அதாவது மாஸ்டர்ஸ் லாவில் படிக்கணும் அப்படின்னா காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் தனியாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோரை மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்கும், முக்கியமாக மாஸ்டர்ஸில் என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா கார்ப்பரேட் அண்டு செக்ரட்டரி லா அப்படிங்கிற ஸ்ட்ரீம் இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி ரிலவெண்ட்டான லா ஸ்ட்ரீம் இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நேச்சுரல் ரிசோர்ஸ் லா அப்படிங்கிற ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. லா பொறுத்தவரையும் பார்த்தா மாஸ்டர்ஸில் எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம் இருக்குது. இந்த காலேஜில் இந்த மாதிரியான மூணு ஸ்ட்ரீம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் மாஸ்டர்ஸில் வந்து லா படிக்கணும், நீங்கள் யூஜி வந்து லா கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான லா ஸ்ட்ரீம் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தா கோ எஜுகேஷன் காலேஜ் தான் உங்களுக்கு. நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்தா டோட்டலாக வந்து பார்த்தா 138 சீட் வந்து தராங்க. மேபி இது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இல்லை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ எந்த கோர்ஸ் இந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா லா காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேத்துக்கு தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி திருச்சியில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
anyway, thanks for watching.